கூறிய எதையும் காதில் வாங்காமல் ஷர்மி தன் அடுக்குமனை நோக்கி விரைந்தாள். மூன்று மாடி படிகள் ஏறி தான் வசிக்கும் அடுக்குமனைக்குள் சென்று மின்சார விளக்குகளை எரியவிட்டு கதவினை வேகமாக தாழிட்டுக் கொண்டாள். அங்கேயே கதவுகளின் பின்னால் அமர்ந்து தன் கால் முட்டிகளை கைகளால் கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். அவள் அடக்கி வைத்த அனைத்து கவலைகளும் கோபங்களும் அவள் கண்ணீராய் வெளிவந்தன. சில நிமிட அழுகைக்கு பிறகு திடீரென்று ஏதோ ஞாபகம் வர வேகமாக ஜன்னலின் வெளியே சென்று பார்த்தாள். எப்பொழுதும் அந்த கருப்பு நிறக்கார் அவளை இங்கே இறக்கிவிட்டு அந்த ஜன்னலின் வழியே அவள் கையசைத்து வழி அனுப்பிய பிறகே அங்கிருந்து செல்லும். ஆச்சரியம், இன்றும் அந்த கார் அங்கேயே அரை மணி நேரமாக நின்றது. அவன் காரின் வெளியே நின்று அந்த ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அந்த ஜன்னலின் வெளியே அவனை பார்த்தாள். சில நிமிடங்கள் அவர்கள் இருவரின் கண்களும் ஒருவரையொருவர் அகலாமல் பார்த்து கொண்டிருந்தன. அவன் சுயநினைவு வந்து தன் இதழ்கள் அழகாய் விரித்து அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆனால் ஷர்மி விடுக்கென இரு ஜன்னல் கதவுகளையும் அடைத்தாள். பட்டார் என்ற சத்தம் மூன்று மாடிகளுக்கு கீழே நின்ற அவனுக்கும் கேட்டது. உடனே ஜன்னலில் மாட்டிருந்த வெள்ளை வண்ண திரைச்சீலைகளையும் இழுத்து அடைந்தாள். என்ன செய்வாள், அவளுடைய மனக்கதவு இன்று முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளதல்லவா? ஆனால் திரைச்சீலைகளை பூட்டி அங்கேயே நின்றாள். அந்த வெள்ளை வண்ண திரைச்சீலைகளின் வழியே கண்ணாடி ஜன்னல்கள் அவளின் நிழலை அவனுக்கு அழகாகவே காட்டின. அவன் நிற்பதை அறிகிறான் என்று தெரிந்ததும் உடனே அந்த இடத்தினை விட்டு விலகினாள். அவன் மீண்டும் புன்னகைத்தான். அவன் இதழ்களில் ஏ சண்டக்காரி நீதா, ஏ சண்டக்கோழி நீதா, சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீதா என்ற அழகிய பாடல் வரிகள். அதனை பாடிக்கொண்டே தன் காரினை எடுத்தான். மீண்டும் ஒருமுறை சத்தமாக ஹார்ன் அடித்துவிட்டு அந்த கார் அங்கிருந்து நகர்ந்தது. கார் அங்கிருந்து நகர்ந்தவுடன் மீண்டும் ஜன்னல் திரைச்சீலையின் வழியே எட்டி பார்த்தாள் ஷர்மி. கார் சென்று விட்டது. மீண்டும் தரையில் அமர்ந்தாள். நடந்த நிகழ்வுகளை எண்ணி அழத் தொடங்கினாள். இந்த நிகழ்காலத்திலிருந்து அவள் தப்பித்தாலும் இன்று அவன் செய்த செயல் இனி எதிர்காலத்தில் அவள் அவனை என்றும் தேடி வரும்படியே செய்துவிட்டான். யார் அவன்? எதற்காக இவ்வாறு செய்தான்? யார் அவன் அவளுக்கு? நண்பன். நண்பனா? உயிர் நண்பன். உயிரினும் மேலான நண்பன். நண்பனாகத்தான் இருந்தான். ஆனால் இனி அவன் நண்பன் இல்லை. நட்பிற்கும் காதலிற்கும் சிறிய நூலிழை அளவு இடைவெளியே இருந்தது அவர்களின் பந்தத்திற்குள். அந்த நூலிழை இடைவெளியே அவன் என்றோ தாண்டிவிட்டான். இவள் அந்த நூலிழை தாண்டுவதற்கான பொறுமை அவனிடம் இல்லை. அவன் செய்த அனைத்து காரியங்களும் அவளுக்கு ரணமாய் வலித்தன. இன்று அவன் தன் பிடிவாதத்தால் அவளது நம்பிக்கையை முழுவதுமாக உடைத்து விட்டான். கண்ணீர் வடித்து வடித்து கண்கள் இப்பொழுது வற்றி போனது. அமைதியாக உட்கார்ந்தாள். இரவு உணவு உண்ணவில்லை. உணவு தயாரிக்கும் எண்ணமும் இல்லை. அமைதியாக கண்மூடினாள். அவளின் கண்களை ஒரு ஒலி எழுப்பியது. அது அவளுடைய தொலைபேசி தான். எடுத்து பார்த்தாள். வேறு யாராக இருக்கும்? அவன்தான். அவனேதான். ஷர்மி போனை எடுக்கவில்லை. தொலைபேசி ஏழு முறை அடித்தது. பின் அமைதியானது. சில நிமிடங்கள் கழித்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது அவனிடம் இருந்து. பேபி சாப்பிட்டியா என்று. அவள் அதையும் கண்டுகொள்ளவில்லை. பின் பல குறுஞ்செய்திகள் வந்தது. எதற்கும் பதில் அனுப்பவில்லை அவள். ஆனால் அவள் பார்க்காமல் இல்லை. பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தாள். சிறிது நேரமானது. மீண்டும் அவள் தொலைபேசியை அழைத்தது. அவள் போனை எடுத்து பார்த்தாள். பெயர் வினோத் என்று இருந்தது. இதுவும் அவள் எதிர்பார்த்ததுதான். அவன் அழைப்பை நிராகரித்தாள். அடுத்து வருவது அவனுடைய நண்பனின் அழைப்பே. போனை எடுத்தாள். வினோத். ஹலோ ஷர்மி என்று அழைத்தான். அண்ணா என்று கூறி அவனிடம் அழத் தொடங்கினாள் ஷர்மி. அழாத ஷர்மி, இப்பதான் அவன் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். நீ கவலைப்படாத. ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாமா, வீட்லயே இரு. அண்ணா, இதுக்கு மேல என்னால முடியல. நான் நாளைக்கே ஊருக்கு போறேன். ஷர்மி அவசரப்படாத. ஊருக்கு போய் வீட்ல என்ன சொல்லுவ? அவங்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்டா. இல்லனா அவன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டான்.
நான் மதுரைக்கு போறேன் என்று விசும்பினாள். மதுரை என்ன? சரி போயிட்டு எப்பமா வருவ? திரும்பி வர என்ன எனக்கு இல்லண்ணா. சரிம்மா, இன்னும் ட்ரெயின் டிக்கெட் எடுக்கல, ரெண்டு நாள்ல அண்ணன் எடுத்துறேன், நீ ஊருக்கு போயிட்டு வா. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலண்ணா, நான் முன்பதிவு செய்யாத டிக்கெட்ல நாளைக்கே கிளம்புறேன் என்றாள். டேய் மச்சான், என்ன உன் தங்கச்சிக்கு மண்டையில நட்டு கழண்டுச்சா? முன்பதிவு செய்யாம போறேன்னு சொல்றா, அதுவும் மும்பைல இருந்து மதுரைக்கு. டேய் ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொல்லு, நானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து தரேன், போயிட்டு வரட்டும் என்றான் அவன். திடீரென அவன் குரலை போன் கான்பரன்ஸில் கேட்டு திகைத்து போனாள் ஷர்மி.